ஒரு ஐந்து மணிக்குள் எடுத்துக்கொண்டே அந்த தலைப்பை இருவருக்கும் நான் பேசுவதற்காக அவர்களை அந்த குண்டிலே நிறுத்தலாம் என்று சொல்லி மிக அற்புதமாக இங்கே கருண் தேவன் அவருடைய அந்த கண்ணின்றான் தங்கை ஒன்று சொல்லி சிறந்தானே என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த தலைப்பில நம்ம திருமுறைகளை பற்றி நமக்கு தெரியும். மத்த புராணம் என்று சொல்லும்போது அந்த சிறுபுராணம் நமக்கு தெரியும். திரும்பி சிறப்பா திருப்புராணம் இல்லாம மத்த புராணம் சொல்ல முடியாது. அது போல அவ்வளவு உன்னதமான உயர்ந்த நிலையை இடத்தை பிடித்ததுதான் ஒன்பதாம் திருமுறையில் இருக்கக்கூடிய திரும்பி சிறப்பா திருப்புராணி. எனக்கு நீங்களா சந்தேகம் இருந்தது மத்த புராணம் என்று சொல்லும் பொழுது திருவாசகம் திருமுறை தேவாலம் திருவாசகத்திற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் மனதில் தலைப்புகளை கிளிப்பு
சிந்தித்தோம் என்று சொன்னால் அதற்கான கால அவகாசம் என்பது
நாம் அப்படியே அந்த புதிய புராணத்துக்கு போய் ஆனாயனாருடைய வரலாற்றை சிந்திக்கணும். ஆனாயனாயனார் திருமங்கலம் என்று சொல்லியிருந்த ஒரு குக்கிராமம், இன்னைக்கு அந்த ஊர் அதே போல தான் இருக்கு. பஸ் போது அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணு அந்த ஊர்ல பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. அந்த பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிற அந்த இயற்கை எழில், அந்த பசுமை ததும்ப அந்த கிராமம், அங்கே ஆனாயனார் பசுமாடுகளை மேய்க்க கிளம்புற. அங்க போன உடனே அவர் நாள்தோறும் செய்கிற பணி போல அந்த பசுமாடுகளை எல்லாம் மேய்த்தார். நகரத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மாடு மேய்க்கிறவங்க பார்க்க முடியாது. கிராமத்துலயும் இன்னைக்கு மாடு மேய்க்கிறவங்க யாரும் இல்லை. கூப்பிட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு தான் வச்சுக்கிறேன். நான் சிறுநாகர் கூட பார்த்துக்கிறேன், அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு ஊராகாரிக்கு ஒரு பேரும் உண்டு. நாலு வீட்டுக்கு அஞ்சு வீட்டுக்கு ஒரு தருப்பார். காலையில் ஒரு ஏழு மணிக்கு மாட்டை வந்து போனாங்க, மறுபடியும் 12 மணி ஒரு மீனா வந்து கட்டிட்டு வருவாங்க. சில பேர் என்ன மாதிரி குறும்பாக மாட்டு மேலே ஏறி உட்காந்துப்பான், அதாவது எது மாட்டை சேர்ந்து வீட்டு வந்தா அப்படியே ஓட்டிகிட்டே போய் இவன் ஒரு இடத்துல படுத்துக்குவான். மாடு மேலே அந்த டைம் ஆனோடனே மாடு மேலே கூட்டிட்டு வந்துடும் பழகு. அது மாதிரி இவர் மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் புல்லாமி கூடலையே ஐந்தெடுத்து இசைக்கின்ற அப்படி அந்த புல்லாங்குழல் நாள்தோறும் அவர் ஐந்தெழுத்து இசைத்து இசைத்து அந்த இசையை அந்த சராசரங்கள் எல்லாம் கேட்டுக்கிறார். ஒரு நாள் அப்படி அவர் ஊதுகின்றார். நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாயும் புலம் கரண மேலே ஒன்று ஒன்றாயினவால் மெய் வாச நறுங்குன்றை முடியா அடித்தொண்டர் செவ்வாயின் விசவித்த திருக்குழல் வாசனை உருக்க. அந்த இசையை கேட்டு அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடுகள் மேல் அடிமைத்து பால் குடிக்கிற கன்று பால் குடிக்கிற இரண்டு வேறுபட்ட குணமுடைய உயிரினங்கள் எல்லாம் தன் பக்கத்தில் எது இருக்குன்னு தெரியாம நிற்கின்றன. சொல்ற நலிவாரும் பொலிவாரும் உணர்வொன்றை நகர்த்தலினால் மெலிவாய் வெள்ளி ஈற்று அறாம் மயில் மீது மருந்து விழும். ஒரு பாம்பு மயங்கி மயில் மீது விழும் ரெண்டு பகைமை கூட கொண்டது மயிலும் பாம்பு. சரியாத நிலை அறி தடங்கரியும் உடன்சார் சிங்கமும் யானையும் ஒன்னார் புலிவாயின் மருங்கனையும் புல்வாயும் இப்படி எல்லா உயிரினங்களும் தங்கள் தங்களுடைய செயலை மறந்து குணத்தை மறந்து நாம் எங்கிருக்கிறோம் என்பதை மறந்து அந்த ஐந்தெழுத்து இசையிலே ஒன்றி திளைத்து இருந்தது. அந்த சிவ யோகத்தை அந்த உயிரினங்கள் எல்லாம் அனுபவித்தது. அவ்வாறு அந்த உயிரினங்கள் எல்லாம் அசையாத அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் வந்து அங்கே கேட்டார். அப்பொழுது சிவபெருமான் அங்கே தோன்றி இந்த நிலையே நம்மோடு இருக்கு. அப்போ ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த கடவீகரணங்கள் எல்லாம் ஒன்றி செய்கின்ற பொழுது அந்த ஒன்றிய நிலை வரும். அதான் சொன்னார் ஒன்றி இருந்து நினைப்பீர்கள். ஒன்றி இருந்து நினைப்பீர்கள் என்பது ஐந்து பேரின் கண்களை கொள்ள அளப்போரும் கரணங்கள் எல்லாம் சிந்தையாக குணப்பொருளும் தெரிந்து சாத்தியமையாக முதல்முத்து சுவாமிகள் எவ்வாறு இறைவனை கண்டுகளித்தாரோ இந்த பாடல்களை எல்லாம் நாம் பாடி அந்த புராணங்களை எல்லாம் கேட்டு மகிழ்வதற்காக இல்லை, அதை போல நாம் அந்த நிலையை நாம் பயிற்சி பெற வேண்டும். கோயிலுக்குள்ள போன உடனே நம்ம வீட்டை பூசணுமா இல்லையா, செருப்பை போட்டான்
வண்டியை கூட்டமா இல்லையா, போன் வருமா வராதா? அப்ப எங்கிருந்த ஐந்து பேரையும் இறைவனை கண்டு கொண்டு ஆக இந்த புராணங்கள் இதில் வரக்கூடிய சிந்தனைகள் செய்திகளை எல்லாம் கேட்டுள்ள பொழுது இந்த செய்திகள் நம்மை நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று தற்சோதனை செய்து கொள்வதற்காக பூஜை பண்ணிட்டே இருந்தா யாராவது போன் அடிக்குது அல்லது காலையில் அடிச்சாங்கன்னா பூஜை பண்றதுக்காக தான் முதல்ல விடும். வீட்டுல சமைக்கிறவங்க காதல விடாது. தயவுசெய்து சோறு பூஜை பண்றவங்க எல்லாம் கோச்சு கூட நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாளைக்கு பூஜை பண்ணும்போது பாருங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு புலன்கள் ஒன்று இருக்கிறதுனால டக்கு நடிச்சுமே காதல் ஒன்று நம்மளை யாரும் பூஜை பண்ற தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறதுனால காதல் விடுது. சமைக்கிறவங்களுக்கு ஏன் காதல் விடணும்? அவங்க அந்த செயல ஒன்று இருக்காங்க, நம்ம ஒன்று இல்லை.
உடல் சிந்தனையினால் இடையறாத சிந்தனையினால்தான் அமையும். நமக்கு மிகவும் உள்ளத்திற்கு உகந்தவர்களை பெயரை கேட்டவுடனேயே அவன் உருவம் நம்முடைய மனசுல நிற்கும். போட்டோ தேவையில்லை, ஃபுல் சைஸ் ஹாஃப் சைஸ் மேக்ஸி பிரிண்ட் எது தேவையில்லை. அவர் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, யாரா வேணாலும் இருந்தாலும். நான் ஐயாவை தினம் பார்த்துருக்கேன், மெட்ராஸ்ல ஐயா மாணிக்கவாசன் ஐயா வக்கீல்னு சொன்னா ஒரு எனக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகத்தில் இருக்கிற அதுபோல இப்ப மாமா பேர் சொன்ன செயலாளர் ஞாபகம் வரும். இப்ப அறுநூறு தலைவர் ஞாபகத்தில் இருக்கார். என்ன நெருக்கமான அந்த அன்பு பழக்கம் என்பது இல்லாததால் தவறடிச்ச கூடாது. அந்த ஒருவரை நாம் உள்ளத்திலே நிறுத்துகின்ற பொழுது, அந்த தொடராக சிந்திக்கின்ற பொழுது, அதுபோலத்தான் இறைவனையும் நாம் மனதிலே நிறுத்துகின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுது உள்ளம் உருகும். இது வந்து பயிற்சியினால்தான் தெரிந்து கொள்ளுமே ஒழிய இது வந்து காட்சி பிரமாணமாக காட்ட முடியாது. சித்தாந்த ஆசிரியர் அதனால நான் சித்தாந்த செய்திகளுக்கு உள்ள போகல. அடுத்தது சொல்றேன், முக்கண்ணா ஓலம் இருந்து ஓலமிட்டு ஒரு நாள் நின்று அலறேன். ஒரு நாள் கூட நான் அவன் பேரை சொல்லவில்லைங்கிற அருணகிரிநாதர் சரணகமாதாலயத்தை அரை நிமிஷ நேரப்பட்டு தேவாரத்துல எங்கேனும் இருந்து உன் அடியான உனை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாய் நின்று நீங்கே என் வினை அறிந்துட்டு இணையாளம் கங்கா நாயகனையே கழிப்பாலே மேலோடு என்று சொல்லுங்க. ஆக எங்கேருந்து நாம் இதனை நினைத்தாலும் என்ன சொல்றாரு கருவூர் தேவை. ஒரு நாள் கூட உன் பேரை சொல்லினா சொல்லலைங்கிறார். கரை சொல்ற ஓலம் சத்தமா சொல்றது ஜெபம் பண்றதில்லை, மனதுக்குள்ளே சொல்லு. இறைவனுடைய பெயரை வாயாக சொன்னால் வாயே வாழ்த்து கண்டாய், வாயை திறந்து பாடுது. சொல்ற இந்த எப்படி ஓலம் எடுதல், இன்பமோ துன்பமோ எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய பெயரை இறைவனுடைய சிறப்பை சொல்லி நான் ஓலப்படுறேன். இதற்கு நான் பெரிய காரணத்தில் இருந்து பெரியபுராணத்திலே நாயன்மாருடைய வாழ்க்கையிலே தொடர்புடையவர்கள் பலர். அதில் சிவகாமி அண்ணாரின் ஒரு அவர் கருவூர் ஆநிலையில் இருக்கக்கூடிய ஆநிலையை பொறுத்து நாள்தோறும் மலர்த்துண்டு செய்கின்ற அந்த பணியை செய்திருந்த அதிகாலையிலே இருந்து இன்னும் மலர் பதித்து அந்த பூக்களை எல்லாம் மாலையாக கொடுத்து எடுத்து பெற அவருக்குள்ள சோழனுடைய பட்டத்து யானை என்ற பூக்குடலில் பறித்து வீசுகிறது. இவர் அந்த பூ உடலை எடுத்தவர்கள் அந்த தண்டால யானை அடிக்க போறார், முடியல. அந்த கோபத்துல தரையை ஓங்கி அடிக்கிறார். இப்பவும் சில பேருக்கு கோபமா தரையை அடிப்பாங்க, சிறுத்த முடிக்குவாங்க. இந்த ஆற்றாமை அப்போ சொல்றார், தரையை நித்து எழுத்து நின்று செப்பரும் கயமுண்டு செழித்தமும் சிவதா இருப்பார். அப்போ ஒரு பெருந்துன்பம் வருகிறது, அப்பொழுது சிவனே என்று கோலப்படுகின்ற. கடை யானையின் ஈரூரியாய் சிவதா, எளியார் அறியாம் எளிவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. சேக்கர் ஒரு பெருந்துன்பம் வருகின்ற நிலையிலே தன்னை மறந்த நிலையில் தமக்கு பெருந்தன்மை வருகின்ற பொழுதும் இறைவனுடைய பெயரை மிகுந்து உறக்க சொல்ல வேண்டும். அதுதான் ஓலப்படுதல். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து ஐயோ காப்பாத்துன்னு சொல்வது போல இறைவனுடைய பெயரை உறக்க சொல்லுதல் என்பதை நான் ஒரு நாள் கூட செய்யவில்லை என்று சொல்லுகின்ற. அடுத்ததாக சொல்ற வழிமொழி மாலை வளரையின் சிலம்படி மேல் பண்ணின்று உருகே
பாடல்களை பாடி நான் ஒரு நாள் கூட உறவில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த இறைவன் தனக்கு செய்த கருணையை எண்ணி உயிரினுடைய கேவல நிலையை எண்ணி இறைவன் தனக்கு செய்திருக்கக்கூடிய கருணையை எண்ணி உறவுகள் ஊனாகி உயிராகி அடர்ந்த உணர்வாகி பிரபலைத்தும் நீயாய் நின்றாய் நான் ஏதும் அறியாமே இன்னொரு நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றார். தேனாரும் கொண்டையனே நெல்லியூராய் திருவானைக்காமலூரை சிவனையே ஞானம் ஆனாய் பொற்பாதம் அடையப்பட்டார் அல்ல என்றும் கொண்டடியே என் செய்கிறேன். சுவாமி நமக்கு எப்படியெல்லாம் அவர் செய்கின்றார். எத்தாயர் எத்தந்தையர் எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடம் ஏவனந்தார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவர்களால் தீமூட்டி செல்லால் இருப்பார் சித்தாய வேடத்தாய் என்று ஒன்று திருவானைக்காவுடைய செல்வா என்ற நத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றார் அல்ல என்னும் கொண்டடியே என் செய்யேனே. இப்படி பல பல பாடல்கள் உங்களுக்கு என்ன வருமா அந்த வண்ணம் இருக்குவார். இறைவனுடைய பாடல்களை நான் ஒரு நாளும் பாடவில்லை என்று கருவூர் தேவர் மூன்றாவதாக சொல்கிறார். அல்லது நான்காவதாக சொல்ற பணி செய்ய நான் ஒரு தொண்டு கூட செய்யல அப்படின்னு அந்த பாடல்ல குறிப்பிட்டிருந்த பணி செய்வது என்பது நம்முடைய சைவ சமயத்திற்கே உள்ள ஒரு தனி சிறப்பு. அதனால்தான் தொண்டல்லா துணையில்லை என்று ஆச்சாரியர் குறிப்பிட்டார். முருகர் சுவாமிகள் சொல்றார் எந்த ஒரு உயிர் தொண்டு செய்கிறதோ அதற்குத்தான் இறைவன் அறிவை கொடுப்பான். தொண்டு கொடும் நாவி புலனுக்கு அறிவழிப்பு என்று கந்தர்களையும் பார்வை குறிப்பிட்டிருந்தார். அப்போ அங்கே முருகர் சுவாமிகள் சொன்னது உலகியல் அறிவே அல்ல இறைவனை உணர்கின்ற அறிவு. அப்ப இறைவனை உணர்ந்தாலே தொண்டு செய்கின்ற எண்ணம் வரும் இல்லை. அடிப்படையாக இந்த உயிருக்கு ஒரு அறிவு உண்டு. நான் ஏதோ உழவுது போல உங்களுக்கு தோணும். எல்லாரும் ஆண்ட்ராய்டு செல்போன் வச்சிருக்கீங்க. போன் வாங்கின உடனே அதை இன்பில்ட் சாப்பிட்டு சிலது இருக்கும். சிலது தேவையா டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த இன்பில்ட் சாப்ட்வேர் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும் பிளே ஸ்டோரில் போய். அப்போ இன்பில்ட் சாப்ட்வேராக இருக்கிறது அடிப்படை அறிவு. அந்த அடிப்படை அறிவை கொண்டு இறைவனுடைய பேரவர்களை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை கூட நான் செய்ய மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு நாள் எப்போ இல்லை எப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுறேன் என் பேர குழந்தை கல்யாணம் பண்ணிடுறேன் இன்று நின்று நாளை நின்று இன்று நின்று அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறது சாமி போடுறது நாளை விருப்பமானு யாருக்கு தெரியும். அதனால இந்த தொண்டு செய்தல் அந்த நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லல இறைவன் சொன்னதான் நம்முடைய ஆச்சாரியர் சொல்ற. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்களாக இருந்த இறைவன் அவர் சண்டை போடுற யார் யார் கிடவன் கல்யாணத்தை தொந்தரவு முடியாது புதியவரான எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறைவன் சொல்றார் புத்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் பாடன்னு சொல்லல அப்புறம்தான் சொல்றார் முதல்ல பணி செய் புத்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற. அதனால் இறைவன் கட்டளையிட்டு சொல்வது தொண்டு செய்வதை ஆக தொண்டு என்பது மிக முக்கியமான நாம் தொண்டு நெருக்கி நாமக்கரசர் பெருமானைத்தான் உதாரணமாக சொல்லுகின்றோம். ஆனால் அவருக்கு உண்மையிலேயே தொண்டு நெறியை மேற்கொண்டவர் திலகவதி. அதற்கு முன்னமே வாழ்ந்தவர்கள் எல்லாம் தொண்டு நெறியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு வரலாறு கிடைக்கல. திலகவதியார் திருவதிகை கோயிலே சென்று தொண்டு செய்கின்றார். நாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து மீண்டு சைவத்தை
சார வேண்டும் என்று சொல்லி திரௌபதியாரை போய் பார்த்த உடனே பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய் என்று சொல்லித்தான் திருநீர் கொடுக்கிறாங்க. ஏன் முதல்ல திருநீர் கொடுக்கலன்னா, நீ இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டா திருநீர் கொடுத்து ஒண்ணு செய்வதாக்குறேன், இல்லைன்னா சரியா. பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய், நீ சாமியை கும்பிடுற தொண்டு செய்யணும்னு சொன்னா நீ செய்வன் ஆகலாம். அப்புறம்தான் அவருக்கு திருநீர் கொடுக்குற அவர் திருவாவளம் திருநீரை திரகவதி என பெருவாழ் வந்ததுன்னா வாங்கி அடித்தார். ஆக முதல்லயே அவர் சொன்னது தொண்டு செய்ய வேண்டும். நான் தொண்டு செய்யறேன் அப்புறம் முடியாது போயிட்டேன் உள்ள வரக்குள்ளேயே கண்டிஷன் சொல்லிடுறாங்க. அப்போ சைவ சமயம் தொண்டைத்தான் முன்னிறுத்துகிறது. அதனால மானுட பிறவி வகுத்தது மனவாக்கு காய் அதற்கு நான் இறைவனுக்கு பணி செய்வதற்குத்தானே ஒழிய ஏதோ சற்று நேரம் இறைவனை சிந்திப்பதற்காக சொல்லுங்க. இப்போ சரிய நெறி தொண்டு செய்யறது அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, உடனே ஒரு கும்பலா ஏதோ ஒரு நாள் கோயிலுக்கு அதுவும் தொண்டுதான் குறை சொல்லல. ஆனால் தொண்டு என்பது வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், ஆண்டிற்கு ஒரு நாள் அப்படி என்று வைத்துக் கொள்ளுதல் என்பது சிறப்புடையதாக இருந்தாலும் தொண்டு தொடர்ச்சியாக மட்டும் நாள்தோறும் என்ன திலகவதியார் பற்றற்பாதம்மை பணிந்து பணி செய் என்று சொன்ன உடனே அன்றிலிருந்து திருப்பூரூரிலே முக்தி பெறுகின்ற வரை நாள்தோறும் திருநாள் தொண்டு செய்கிறார். உடனே சேர்க்கிறார் வாக்கில் எங்கு அது இல்லைன்னு கேட்கிறார். பல இடங்களில் குறிப்பா சொல்றார். என்ன காரணம்னா, ஆச்சாரருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்தது. எது தெரியாததோ எது இன்றியமையாததோ அதைத்தாங்க சேர்க்கிறார் பதிவு பண்றாரு. அவர் தொண்டு செய்கின்றவர்கள் தெரிஞ்சு திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அங்க சொல்லல. ஆக நாவுக்கரசர் சரியே நெறி நின்றார் என்று சொன்னால் ஆண்டிற்கு ஒரு நாள், மாதத்திற்கு ஒரு நாள், வாரத்திற்கு ஒரு நாள், பிறந்த நாள் என்று தொண்டு செய்வது எவ்வாறு சிறப்புடையதோ அதுபோல நாள்தோறும் தொண்டு செய்வதும் சிறப்புடையது. நாள்தோறும் எப்படி செய்கிறது? கோயிலுக்கு வழிபாட்டு போகல கிடக்கிற குப்பையே ஒருக்கிறது தொண்டுதான். குப்பை போடாமல் இருக்கிறதும் தொண்டுதான். அங்க விளக்கு எரியலைன்னா ஏத்துறதும் தொண்டுதான். நம்மளால எதெல்லாம் முடியுமா அந்த தொண்டையும் தொழிலையும் ஒன்னா வச்சுக்கலாம், தொண்டையும் தொழிலையும் தனியா வச்சுக்கலாம். பெரிய பிராணத்தில் இருக்கக்கூடிய நாயன்மாருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, பல நாயன்மாருடைய வாழ்க்கை தொண்டும் தொழிலும் ஒன்னா இருக்கும். பலருடைய வாழ்க்கை தொண்டு வேற, தொழில் வேற. ஆகவே நாம் தொண்டுக்கு ஆட்பட வேண்டும். நண்பர் ஒருத்தர் திருச்சிராப்பள்ளி இருக்கிறார். அவர் இந்த இனிப்புகளை எல்லாம் செய்கிறார், ஸ்வீட் மாஸ்டர். அவர் என்ன செய்வார், எங்கேயாவது கோயில் உபா வேணும் அப்படின்னா தன் குடும்பத்தை அழைச்சிக்குவார், சொல்ல மாட்டார். அங்கே போய் யாரையும் கேட்க மாட்டார். உபாஷாரங்களில் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னா தொண்டு செய்கிறாங்கன்னா இவராக போய் அங்கே குப்பையெல்லாம் அள்ளி வண்டி வெளியே கொட்டிக்கிட்டு சாயங்காலம் சாமியெல்லாம் கொண்டுட்டு யாராவது வந்து ரசீது போட்டு வந்தா வந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்துட்டு வர வச்சுருவார். இதை நான் அப்படியே ஒரு நாள் விட்டு பார்த்து என்னென்ன அப்படி பண்ணுறேன். நம்ம ஆட்படம் ஐயா, நமக்கு விளம்பரம் தேவையில்லை. நம்ம செய்யறது சாமிக்கு தெரிஞ்சா போகிறோம். நம்ம போய் ஏன் கும்பலாக கூட்டிட்டு போய் நம்ம தொண்டு செய்தோம்னா நம்மளுடைய சிந்தனை மாறும். அந்த தொண்டு என்பதை நாம் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கட்டி கொடுப்பார், நாள்தோறும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு தொண்டு செய்வார். ஆக தொண்டுதான் உயிருக்கு துணை. நாம் நினைச்சுட்டோம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள்லாம் உயிருக்கு துணை, அவங்க உடம்புக்கு தான் துணையாக ஒழிய, சொத்துக்கு தான் துணையாக ஒழிய. என் மனைவி மாமனார் வந்திருந்தாங்க, அவங்க என்னன்னு சொல்லாமல் தெரியல. நம்ம உயிருக்கு இறைவனை தவிர யாரும் துணை இல்லை. அந்த இறைவன் தொண்டு செய் என்று நமக்கு கட்டளை எடுக்கிறார். ஆகவே இந்த தொண்டுகளை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் வகுத்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்வியல் சூழல்,
கண்ணில் அவனை காரணத்தினால் நான் அவனை ஓடவிட்டு
أنا أقول لك